துணியை ஈரமாக்கி வயித்த கட்டுறியா? பசிய கட்ட முடியாது. சார் எப்படி சார் கட்டுப்பிடிச்சீங்க? எனக்கு மட்டுமா, எல்லாருக்குமே தெரியும். ஐயோ, எப்படித்தான் உண்ணாவிரதம் இருக்காங்களோ? சாப்பிட்டுட்டு தான், சாப்பிட்ட கேப்பில் தான் எல்லா உண்ணாவிரத மேடைக்கும் பின்னாலேயே ஒரு மொபைல் ஹோட்டல் இருக்கும். ஆளுங்கட்சி மாதிரி பேசினேன், ஆப்போசிட் கட்சி மாதிரி கிளம்பிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸே என்னோட யூனிஃபார்ம் தான். இன்னும் 1 ஹவருக்கு அப்புறம் நான் இந்த யூனிஃபார்மோட டியூட்டியில் இருந்தாகணும். இன்டிமேஷன் வந்தாச்சு, நான் என் யூனிஃபார்மில் இருக்க நீங்கள் நான் அனுமதிக்கணும். இந்த ட்ரெஸ் என் உடம்புல இருந்துச்சுன்னா அடுத்து உங்கள் உயிர் என் கையில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அந்த 1 ஹவருக்கு இந்த ஃப்ளைட் ஓட்டு. ஓ, இவங்க தான் ஹவுஸ் கீப்பிங்கா? நல்லா கிளீன் பண்ண சொல்லு, கும்பல் ஜாஸ்தியே. எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி. ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஓ, மூஞ்சி வாடிக்குள்ளே விட்டுட்டியா? நாராயணா, சாரி 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 சார், உங்களை எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டேன். பட் எனக்கு வயிறு வலிக்காது. உனக்கு வலிக்காது சார். சமீபத்தில் ஒரு மேகசின்ல படிச்சேன், வைட்டமின் ஏ நிறைய இருக்கான் பழைய கஞ்சியில. ஏன் மட்டும்தான் இருக்கா, இல்ல இஜெட் வரைக்கும் இருக்கா? ரொம்ப நாளா நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு இந்த கஞ்சி எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா சார்? இந்த கஞ்சி குடிக்கிறதுல ஒரு சமத்துவம் இருக்கு பாருங்க. வயிறு நிறைஞ்சிருச்சு, சாக்ரட்டிஸ் ஆகிட்டீங்க, தத்துவம் பேசுறீங்க. இங்க பாரு, மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டா தான் சமத்துவம், பள்ளத்தை வெட்டி மேட்டில் போட்டா அது படுகொலை. இருக்கிறவன் கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல, இல்லாதவங்கிட்ட புடுங்காதீங்க. நாட்டுல பணக்காரனும் அரசியல்வாதியும் தான் ஏழைங்க கஞ்சியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. நீயும் போய் வீடு வீடா கஞ்சி வாங்கி கூடி, நாடே கஞ்சிக்கு அலையிட்டும். ஐயோ சார், சார் என்ன சார், அந்த பணத்தை அந்த பொண்ணு எடுக்காம போற சார். அதனாலதான் உங்க ஏழைங்க. வேலனோட கேஸ் வந்துருச்சு, இனிமே பிரளயம் தான். ஏய், என்னடா நடக்குதுங்க? போட்டோ கண்ணா, அது இருக்கிறது உண்மையாயிடுமா? அந்த ரெண்டு துப்பாக்கி உண்மையா?
மிஸ்டர் கோபி, ஆர் யூ ஆல் ரைட்? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? என்ன பழக்கம் இது? இங்க யாரும் தனிநபர் கிடையாது, 12 பேர் ஒண்ணுதான். எதுவா இருந்தாலும் பொதுவா தான் பேசணும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சார். உள்ள என்ன தனியா பேசுறீங்களோ அதை இங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்டா. என்ன மன்னிச்சிருண. நீ இப்படி உடஞ்சிரும் தானே? இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். அண்ணா அதான் தானே, நான் உன்னை இப்படி அழுது பார்த்ததே இல்லையண்ணே.